ஹே காய்ஸ், நான் உங்கள் பூஜா. இன்னைக்கு நம்ம சேனல்ல ரொம்பவே சிம்பிளான தேங்காய் துவையல் எப்படி செய்யறாங்க பார்க்க போறோம். அரை மூடி தேங்காய், அதுல தோலை சீவிக்கோங்க, நாலு பல் பூண்டு, ஆறு காய்ந்த மிளகாய், ஒரு ஸ்பூன் உளுத்தம் பருப்பு, ஒரு ஸ்பூன் கடலை பருப்பு, மூணு இன்னைக்கு கருவேப்பில, கொஞ்சம் பால் பெருங்காயம். உங்க வீட்டுல பால் பெருங்காயம் இல்லனா பரவாயில்ல, தூள் பெருங்காயம் சேர்த்துக்கோங்க. தேவையான பொருட்களை எடுத்தாச்சு, வாங்க எப்படி செய்யறதுன்னு பாக்கலாம். பேன் எடுத்துக்கோங்க, அடுப்பு பத்த வச்சுட்டு பேன் சூடான பிறகு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய், எண்ணெய் சூடான பிறகு அடுப்பு சிம்ல வச்சுக்கலாம், கடலை பருப்பு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம். பிளேம் அதிகமா வச்சுன்னா சீக்கிரமா தீஞ்சிரும். அடுத்து காய்ந்த மிளகாய், அப்புறம் கூடவே பூண்டையும் போட்டுக்கலாம். பருப்பு நல்லா பொன்னிறமா மாறின பிறகு தேங்காயை சேர்த்துக்கலாம். தேங்காயை சேர்த்துட்டு நல்லா கிளறி விடுங்க. அப்புறம் எடுத்து வச்ச கருவேப்பிலையும் பால் பெருங்காயத்தையும் சேர்த்துக்கலாம். தேங்காயை சேர்த்துட்டு ஒரு ரெண்டுல இருந்து மூணு நிமிஷத்துக்குள்ள அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க, வதங்கினது போதும். துவையல்ல புளிப்பு தன்மைக்காக கொஞ்சோண்டு புளி சேர்த்துக்கலாம். கொஞ்சமா தண்ணி சேர்த்து இது போல அரைச்சு எடுத்துக்கோங்க. துவையலுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்ப நம்ம துவையல தாளிச்சுக்கலாம். ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய், எண்ணெய் சூடான பிறகு கொஞ்சோண்டு கடுகு, சீரகம், உளுத்தம் பருப்பு, அதுக்கப்புறம் கருவேப்பிலை சேர்த்து பொரிஞ்சதும் துவையல எடுத்து கொட்டிக்கோங்க. அவ்வளவுதான், சுவையான தேங்காய் துவையல் ரெடி. போல நிறைய சூப்பரான ரெசிபி வீடியோஸ்க்கு நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.